हाय मक्कले वेलकम बैक टू चिंचुकुटी व्लॉग्स इनके नम्बर चिंचुकुटी चैनल पाकपो अब करंबु व्लॉग इनके पोंगल अब एल्लार्कु हैप्पी पोंगल इनके वंदु नम्म चैनल फर्स्ट लर्न्दे नम्म वंदु करंबु वेक्किरदु एल्लामे वंदु पोट्टिरुक्कोम इदु वंदु नम्म मे मंथ वेक्के स्टार्ट पण्णोम इप्पो वंदु इदु 9 मंथ्स 10 मंथ्स किट्ट आयिडुच्चु इनके वंदु इदु फुल्ला वेट्ट आरंभिच्चिट्टांग नी पोंगलुक्कु वेक्किरदुक्काग एपड़ीना इत वो हॉल सेल पड़ो वो करंब वेटिटेपो अदकान रेट वह तरवा अदारी और कट के एतने करंब पद सैडा वट आरमिक इन सैड मटा वटा इत वो ना और टू थ्री डेस् मुना आरमचे इत वो नालंज ना वटे नया करब இந்த பக்கட்ட இருக்க எல்லா கரும்புமே வந்து நல்ல ஹைட்டா வளர்ந்திருக்கு இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட ஹைட் இங்க தான் இருக்கு அதுக்கு மேல கரும்பு இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கு இப்போ இதெல்லாம் வெட்டி போட்டுட்டாங்க அங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் அடிக்கி வச்சிட்டு இருக்காங்க இங்க ஒரு தாத்தா மட்டும் அடிக்கி வச்சிட்டு இருக்காரு மிச்சவங்க எல்லாம் வந்து அத தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு லாரி இந்த லாரி வந்து ஏத்தி முடிச்சிட்டாங்க இன்னொரு லாரி வந்து ஏத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அங்கேயும் நிறையா வெட்டி போட்டிருக்காங்க ஸோ அந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் ஏற்றிடுறதுக்குள்ளே இவங்க எல்லாத்தையும் கட்டிடுவாங்க ஸோ இதையும் ஏற்றிடுவாங்க இது எல்லாத்தையுமே இன்றைக்கும் நாளைக்கும் குள்ளே அவங்க வெட்டி முடிச்சிடுறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த சைடு இருக்க எல்லா கரும்புமே ரொம்ப லென்த் கூட இருக்குது இந்த இந்த கரும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான லென்த்தில் இருக்குது கரும்பு பார்த்தீங்கன்னா தூரோடு தான் வெட்டுவாங்க தூரோட ஒரு கடப்பாரை மாதிரி வச்சு குத்தி அப்படியே இதை வந்து எடுத்துருவாங்க அந்த தூரோட சேர்த்து பாருங்க கட்டுக்கு வந்து 15 கரும்பு வைப்பாங்களாம் இப்போதான் வந்து தாத்தா சொன்னாங்க ஸோ 15 கரும்பு வச்சு எல்லாரும் இங்கேருந்து அங்கே வரைக்கும் தூக்கிட்டு போகிறாங்க கொஞ்சம் கஷ்டமானது தான் கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டமானது தான் இந்த கரும்பெல்லாம் வந்து ரொம்ப லெந்தா வளர்ந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் சாஞ்சிருச்சு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுக்குள்ள லெந்த் ஓவர் ஆக ஆக அது வந்து சாஞ்சிரும் அதுக்காகவே முன்னாடியே எல்லாம் வெட்ட ஆரம்பிச்சுடுவாங்க இந்த சைடு இருக்க கரும்புல பாத்தீங்கன்னா மொளியோட லெந்த் வந்து கூட இருக்கு அப்படி இருந்தாதான் நம்மளால நல்லா சாப்பிட முடியும் ஈஸியா ஈஸியா கடிக்கலாம் இந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மொளி குட்டி குட்டியா இருக்கு சோ இது வந்து கடிச்சு சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உள்ள ஃபுல்லா வந்து தோகை கிடக்கு மேல வந்து கரும்புக்கு ஒரு 4-5 இருந்தா போதும் இலை பொங்கலுக்கு நிப்பாட்டுறதுக்கு மிச்சதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இப்ப கடைசி நேரத்துல இதெல்லாம் பிடிங்கி போட்டு வச்சிருக்காங்க நான் சொன்னேன்ல கடப்பாரை வச்சு குத்துவாங்கன்னு ஸோ அவங்க எல்லாரும் கடப்பாரையை வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இது ஃபுல்லாக அவங்க வெட்டி கட்டி வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஆப்போசிட் சைடில் இருக்கிறதெல்லாம் அவங்க தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ இந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் இவங்க கட்டி வச்சிட்ருக்காங்க எல்லோரும் வேலையை வந்து ஒன்று ஒன்றா பார்த்துப்பாங்க ஒருத்தவங்க வெட்டணும் ஒருத்தவங்க கட்டி வைக்கணும் இன்னொருத்தவங்க தூக்கிட்டு போகணும் அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க உடைச்சிட்ருக்காங்க நான் அவங்க பக்கத்தில் போய் எடுக்கிறதுக்குள்ள அவங்க உடைக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ நான் அங்கே போய் எடுக்க முடியல அந்த சைடு வந்து இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க இந்த பக்கத்தில் வந்து நிறைய கட்டி வச்சுட்டாங்க அதெல்லாம் வந்து தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க டிலைனாக கட்டி வச்சோடனே அதை வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ வந்து இங்கேருந்து எல்லோரும் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க இதை எப்படி ஏற்றுறாங்க அப்படின்ட்டு நம்ம போய் பார்ப்போம் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லாரி மேலே ஏற்றுறதுக்காக கேஸ் வீல் ரெண்டு வந்து போட்டிருக்காங்க டிராக்டரோட டயர் மாதிரி ஒன்று அதில் வந்து 4 பேர் நின்றுட்டு இங்கே கீழே இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி அவங்க மேலே தூக்கி போடுறாங்க அடி விடா அடி விடா அடி விடா
இந்த கரும்பு எல்லாமே பொங்கலுக்கு வச்சு சாமி கும்பிட்றதுக்காக அதனால தோகையோட எடுக்கிறாங்க. இப்படி வந்து ஒருவேளை தோகை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த கரும்பெல்லாம் என் வயல்லே வந்து ஸ்கிப் பண்ணி போட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா உள்ள கரும்பெல்லாம் கிடக்கு. இதெல்லாம் வந்து பேர் சச்சு கரும்பு. ஸோ லென்த் கம்மியாக இருக்கும், இல்லைன்னா தோகை ஏதாவது ஆகிருந்துருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து போட்டுட்டாங்க. அண்ட் அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சிஞ்சுக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டார்டிங்கிலேருந்தே கரும்பு எப்படிலாம் வச்சாங்க அதெல்லாம் வந்து போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். அண்ட் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.